இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பிறகுதான் நான் பார்த்தேன், எனக்கு தெரியவில்லை. அவர் பேசுகின்ற போது சொல்லியிருக்கார், தமிழில் பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில். ஆகவே அவர் புரிந்துதான் பேசியிருப்பார். அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், செங்கோலை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறீர்கள், எதற்காக இங்கே வைக்க வேண்டும்? செங்கோல் என்பது பெண்ணடிமைத்தனத்திற்கு சின்னமாக அது விளங்குகிறது. ஏனென்றால் செங்கோல் வைத்திருந்த தமிழ் மன்னர்கள் முழுவதும் அந்த புறத்தில் நூற்றுக்கணக்கான பெண்களை ஆசை நாயகிகளாக வைத்திருந்தார்கள். பெண்கள் சீரழிவு கலாச்சாரம் மன்னர்கள் காலத்தில், செங்கோல் மன்னர்கள் காலத்தில் அரங்கேறியது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் மோடி கொண்டு வந்து செங்கோலை வைத்ததின் மூலம் பெண் குலத்திற்கு என்ன விடை சொல்ல விரும்புகிறார் என்று விளங்காம ஒரு நாவல்கள் எழுதிய காரணத்தினால் கொஞ்சம் தெளிவுடையவராக இருப்பார் என்று நான் நினைத்தேன். அவர் ஒரு எம்பியாக கம்யூனிஸ்ட் கட்சி இப்பொழுது ஆக்குகின்றவர்களெல்லாம் பூர்ஷ்வாக்களாக ஆகி விடுகிறார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு ஆசை நாய் வைத்ததுக்கு என்ன தொடர்பு நான் கேட்கிறேன். செங்கோல் என்பதற்கும் ஆசை நாய் வைத்திருப்பதற்கும் என்ன தொடர்பு? மாசு எதுவும் பெரிய புரட்சியாளம், வீடு இணையில்லாத புரட்சியாளம். அவர் அந்த நாட்டினுடைய அதிபராக ஆன பிறகு, அந்த காலத்தில் விமானங்கள் அதிகமாக இல்லை, அவருக்கு தனியாக ரயில் உண்டு. அதிபர், நாட்டினுடைய அதிபர், நான்கைந்து பெட்டிகள் சேர்ந்து போகும். அவர் 1500-2000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியவர். அவர் ஒரு பெட்டியில் இருப்பார், அவருக்காக ஒரு பெட்டி முழுவதும் பெண்கள் ஏற்றப்பட்டிருப்பார்கள். இதையெல்லாம் அவருடைய பிரைவேட் டாக்டர் அவருடைய பயோகிராஃபியில், அவருடைய வரலாற்றில், மாசேதுங்களுடைய வரலாற்றில் அவர் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். ஒரு கேரேஜ் முழுவதும், ஏன்னா யாரை தேர்ந்தெடுப்பார் என்று அவருடைய சுவை. ஒரு கேரேஜ் முழுவதும் இந்த அளவு மன்னர்கள் கூட வைத்துக் கொள்ளவில்லை, இவ்வளவும் புரட்சியாளர். நான் நம்புகிற உண்மையான கம்யூனிசத்தை நம்பிய புரட்சியாளர்களில் மாசேதுங் பெரிய ஆள். லெனினுக்கு பிறகு மாசேதுங் தான் சிந்தனையாளனாக கருதப்பட்டவன். அவனுடைய ஆட்சி முறை என்பது கொடூரமாக இருந்தது என்பது வேறு, அது நாம் தனி விமர்சனம் அது. ஆனால் ஒரு கேரேஜ் முழுவதும் பெண்கள். இவர் போகின்ற ஊருக்கெல்லாம் அந்த ரயில் பெட்டியில் அவர்களும் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். நான் கேட்கிறேன், பெண்ணை ஆசை நாயாக வைத்திருப்பது பெண்குலத்திற்கே பெரிய கேடு என்பது உங்களுடைய அடிப்படை வாதமாக இருந்தால், அவன் வைத்துக் கொள்ளுகிறான் இவள் போகிறாள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாதமாக இருந்தால் அதிகாரத்தில் இருக்கிறவன் இதைத்தான் செய்திருக்கிறான். அவன் அரசனாக இருந்தாலும் செய்திருக்கிறான், புரட்சியாளன் மாசேதுங்காக இருந்தாலும் செய்திருக்கிறான். மாசேதுங்களுடைய பெண்டாட்டி ஒரு தடவை போனார், என்ன பெண்கள்லாம் இவ்வளவு பெரிய அளவுக்கு அழைத்து கொண்டு வருவது எனக்கு பிடிக்கவில்லை என்று கடைசியாக அந்த கேங் ஃபோரில் இருந்த மனைவி இவரிடம் குற்றம் சொன்னாள். இவர் ஒரு நிலையத்தில் இறங்கி தங்கியிருந்த போது திரும்ப அவரை கூட்டிக் கொண்டு வராமல் பெண்டாட்டியை விட்டுவிட்டு வந்து விட்டார். பிறகு அவள் பாடம் கற்றுக்கொண்டு விட்டாள். ஆக இனிமேல் நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், இன்னும் ரெண்டு கேரேஜில் சேர்த்து வைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லி, பிறகு கேங் ஃபோரில் போய் அவள் சிறைக்கு போய் என்னென்னமோ நாசமானாள், அது வேறு. ஆனால் மாசேதும் புரட்சியாளன், ட்ரூ கம்யூனிஸ்ட், ஒரிஜினல் சிந்தனை உள்ளவன், இவ்வளவு சிறப்புகளும் உடையவன் தான் மாவோ. ஆனால் அவருடைய பஞ்சத்தை, அவருடைய ஆட்சி காலத்தில் 3 கோடி பேர் செத்தார்கள் என்பதை அவருக்கு தெரியாமல் ஆண்டிருக்கிறார் என்பதற்காகவெல்லாம் நாம் விமர்சனம் செய்வோமே தவிர, ஏதோ பெரிய புரட்சியாளன் ஒரு கேரேஜ் இறம்ப பெண்களை கூட்டிக் கொண்டு போனதை விட மன்னர்கள் கூடுதலாக வைத்திருந்தார்களா? அவன் கூட போகின்ற இடத்துக்கெல்லாம் குதிரையில் ஏற்றி கொண்டு போவதில்லை. இதெல்லாம் அவனை புரட்சியாளன் இல்லை என்று ஆக்கி விடுமா என்று கேட்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு மன்னன் செங்கோல், பாண்டியன் நெடுஞ்செழியன் தவறாக நீதி சொல்லிவிட்டான். அப்படி நீதி சொன்னதினால் ஒரு மனித உயிர் போய்விட்டது. ஒரு பெண் தன்னந்தனியாக, ஆர்டினரி சிட்டிசன் கண்ணகி, அவள் தள்ளி கொண்டு வருகிறாள். வழக்கு எப்பொழுது எடுக்கப்படும் என்கின்ற கேள்வியோ, தள்ளி வைக்கின்ற கேள்வியோ, நேரடியாக வந்தால் நேரடியாக பேசினாள், நீ என்ன மன்னன் குற்றமில்லாதவனை கொன்றா என்றாள். இல்லை இல்லை என்று வழக்காடி நான். 18 வரியில் வழக்கு முடிந்தது. நான் தான் கள்ளன் என்று ஒப்புக்கொண்டான். எந்த நீதிபதியாவது தவறாக நீதி சொல்லிவிட்டு ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா? நான் யானோ மன்னன், யானே கள்வன் என்று சொன்னான். உன்னுடைய சிலம்பை நான் திருடினேனே தவிர என்னுடைய சிலம்பை உன் கணவன் திருடவில்லை. நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று உருண்டு விழுந்து செத்தான். அவன் தவறாக கோவலனை கொன்றபோது செங்கோல் வளைந்து விட்டது என்று இளங்கோடிகள் சொல்லுகிறான். பிறகு பாண்டிய நெடுஞ்செழியனுடைய உயிரை விட்டபோது இந்த உயிர் நேரடியாக எங்கு செல்லவில்லையாம், போகின்ற போது செங்கோல் வளைந்திருந்த செங்கோலை நிமிர்த்து விட்டு சென்றதாம்.
மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்து செங்கோலாக்கியது என்று இளங்கோடிகள் சொல்வார். தவறாக வழங்கப்பட்ட நீதியினால் வளைந்து விட்ட செங்கோலை தன்னுடைய உயிரை விட்டு அந்த நீதியை காத்த காரணத்தினால் அது அந்த வளைந்த செங்கோலை நிமிர்த்து விட்டு சென்றது என்று சொல்வான். என்ன சிந்தித்திருக்கிறார்கள் நம்முடைய ஆட்கள்? ஒரு அறிவும் இல்லாமல் நீங்களெல்லாம் பாராளுமன்றத்திலே போய் தமிழனுடைய மட்டமான அறிவு என்பது போல நீங்களெல்லாம் முன்வைக்கிறீர்களே. செங்கோலுக்கு எதிராக தமிழன் இந்த மாணிக் தாகூரும் பேசுகிறார், இந்த சு வெங்கடேசன் பேசுகிறார், நீங்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் தானா என்று கேட்கிறேன். உலக மரபிலேயே மிகச்சிறந்த மரபு செங்கோல் மரபு தான். உலகத்தில் எந்த நாட்டிலும் அது கிடையாது. நம்முடைய நாட்டில் மட்டும்தான் மன்னர்கள் செங்கோல் வைத்துக் கொண்டார்கள். செங்கோல் என்பது எதனுடைய அடையாளம் என்றால் அறத்தினுடைய அடையாளம், நீதியினுடைய அடையாளம். சார்பு இல்லாமல் திமுக மந்திரி செந்தில் பாலாஜி உள்ளே போனால் அவரை வெளியே கொண்டு வர பார்ப்பார். எல்லா மந்திரியும் சிறையில் இருந்தாலும் மந்திரிகளாகவே இருப்பதற்கு முயற்சி செய்வார். இதெல்லாம் ஆட்சியா? இதெல்லாம் நீதியா? ஆட்சியில் இருக்கிறவனெல்லாம் திருட்டு பயலாக இருக்கலாம் என்று இதை நீ ஏற்றுக்கொள் என்று மக்களின் மீது திணிப்பது நீதியான ஆட்சியா? அவர்கள் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வது அகுதே முறை என்று வள்ளுவன் சொல்லுகிறான். செங்கோன்மை அதிகாரத்தில் சொல்லுகிறான். செங்கோன்மை என்றே ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறான். அது பெண்ணடிமைத்தனத்தினுடைய அடையாளம் என்று வெங்கடேசன் சொல்வது மோடிக்கான எதிர்ப்பு அல்ல. இதை கொண்டு வந்து நீ அங்கே மோடிக்கு தெரியாது செங்கோன்மையை பற்றி. ஏதோ தமிழர்கள் சிறந்த ஒன்றை போற்றியிருக்கிறார்கள் என்று அந்த ஆள் தமிழ்நாட்டினுடைய சிறந்த ஒன்றை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார். அதுக்கு அப்புறம் வருகிறேன். பழைய காலத்தில் மன்னன் தன்னுடைய போக்கின் சிந்தனையின் அடிப்படையில் நடத்துவான். இது தனிமனியினுடைய சிந்தனைப்படி அல்ல. நியாயமாக நாடாளுகிறவனும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படை இங்கே இருக்கிறது. என்ன இவர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு விட்டார்கள்? ராவணராஜா நல்லா 170,000 கோடிக்கு அப்புறம் நல்லதாகத்தான் தெரிகிறார். சிதம்பரம் 100 நாள் சிறையில் இருந்து விட்டு நன்றாகத்தான் இருக்கிறார். எல்லா மந்திரியும் 17 மந்திரியின் மீது இங்கே வழக்கு இருக்கிறது. இவனெல்லாம் மந்திரியாகவே இருக்கிறான். 3 ஆண்டு தண்டனை பெற்றவனெல்லாம் மந்திரியாகவே இருக்கிறான். வெட்கமில்லை, நீ திமுகவுக்காக பேசுகிறாய். அதுதான் செங்கோலற்ற தன்மை, அதுதான் அறமற்ற தன்மை. இன்றைக்கு திமுக எந்த ஆட்சியை நடத்துகிறதோ அது செங்கோன்மைக்கு மாறான தன்மை, அறத்திற்கு மாறான தன்மை. இதை கொண்டு போய் ஒரு மனிதன் போற்றுதலோடு வைத்தால், திருக்குறளை பாராளுமன்றத்தில் வைத்தால் நாம் மகிழ்வோமா வருந்துவோமா? அது மாதிரி செங்கோலை கொண்டு போய் மோடி வைத்தார். சரி, அங்கு கொண்டு போய் அதுக்கு சொல்லுகிறார், வைப்பாட்டி 100 கணக்கில் வைத்துக் கொண்டவர்கள், ஆசை நாயகிகளை வைத்துக் கொண்டவர்கள் பெண்ணுக்கு இந்த பாராளுமன்றம் என்ன பதில் சொல்லும் என்று கேட்கிறார். பெண்ணடிமைத்தனத்தை மன்னர்கள் செய்தார்களாம், இவர்களெல்லாம் செங்கோல் வைத்திருந்தார்களாம், இதுதான் செங்கோல் நீதியா? இதற்கு நாட்டில் வாழ்கிற பெண் குலத்திற்கு மோடி என்ன பதில் சொல்வார் என்று கேட்கிறார். எவனோ ஒருத்தன் வாசை நாயகி வைத்திருந்தால் எல்லா பெண்களும் பாதிக்கப்பட்டார்களா? குடும்பங்களே இங்கே இல்லையா? கணவன்மார்களோடு எந்த பெண்ணுமே வாழவில்லையா? இதெல்லாம் ஒரு பேச்சா? செங்கோன்மைக்கு எதிரான பேச்சா? தேர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் வகுதே முறை. இதில் கண்ணோடாது என்ற சொல்லுக்கு பொருள், நம்முடைய கட்சிக்காரன் நம்முடைய மந்திரி, அவனுக்கு எல்லா சலுகையும் செய்து கொடுப்போம், அவனை குற்றத்திலிருந்து காப்பாற்றி விடுவோம். நம்முடைய சொல்லின்படி 5 கலெக்டர்களும் மணலை எள்ளினார்கள், ஆகவே அவர்களுக்கு வழக்கு நாம் ஆடுவோம். அதுதான் கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது மணிநீதி சோழன் தன்னுடைய மகன் என்று கருதாமல் தேர்காலில் மடித்தது கண்ணோட்டமின்மை. திருவள்ளுவன் மன்னனுக்கு சொன்ன பெரிய நீதி, எனக்கு வேண்டியவன் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன், என்னுடைய இரத்த உறவு என்று கருதி நீதியிலே ஒரு பச்சபாதம் காட்டாதே. என் மகன், என் தம்பி, என் அண்ணன், என்னுடைய இரத்தம், இவன் இல்லாமட்டால் நான் இல்லை என்பதற்காகவும் கூட மன்னனாக இருக்கின்ற நீ எந்த ஒன்றிலும் ஓர்ந்து கண்ணோடாது, அதாவது சார்பு நிலையை காட்டாதே. அது கண்ணோட்டம் என்கின்ற சொல்லே சொல்கிறார். கண்ணோட்டம் மன்னனுக்கு கண்ணோட்டம் வேண்டும் என்று சொல்லுகின்றவன் நீதியிலே சார்பு இருக்கக்கூடாது என்று சொல்கிறான். இப்படி கற்பித்தது திருக்குறள். இப்படி வளர்ந்த மன்னர்கள் இவர்கள். சில மன்னர்கள் மோசமாக இருந்திருப்பார்கள், அது வேறு. எந்த ஒன்றிலும் அசோகனை போல் எத்தனை மன்னன் இருக்கிறான்? உலகத்திற்கே ஒரு மன்னன் தான் இருக்கிறான் அசோகன். அசோகனை போல் நாடாளுவதற்கு நமக்கு மன்னர்கள் கிடைப்பார்கள் என்றால் எதற்கு இந்த வெற்றி ஜனநாயகம், முட்டாள் ஜனநாயகம் எதற்கு? ஃபூலிஷ் டிமோக்ரஸி. 51 முட்டாள்கள் 49 பேரின் மீது, 49 அறிவாளியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதும், ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் பிற கூறுகளின் பேராலும் அசிங்கப்படுத்துகின்ற இந்த ஜனநாயகம் என்பது ஒரே ஒரு சிறப்பு மட்டும் உடையது, மாற்றத்திற்குரியது. மன்னன் மாற்றத்திற்குரியவன் இல்லை, ஆனால் நீதிக்குரியவனாக இருந்தானே.
என்ன பெரிய ஒரு ஜனநாயகம், பெரிய கான்ஸ்டியூஷன், பெரிய முண்டாசை வைத்திருக்கிறார், எடுத்தறிய துப்பில்லை உனக்கு எம்பி, நீ பேச வேண்டிய பேச்சு. மன்னன் வைப்பாட்டி வச்சிருந்தாலும் பெண்குலத்தே கேவலப்படுத்தி விட்டான் தமிழ் மன்னன், அவன் வைத்திருந்த செங்கோலாம். ஆகவே பெண்குலத்திற்கு மோடி என்ன பதில் சொல்ல போகிறார்? நான் சொல்லுகிறேன், உனக்கு அறிவில்லை. நீ எல்லாம் ஒரு எம்பியானது, ஒரு பூர்சுவாகவாக உன்னை சிபிஎம் ஆக்கியிருக்கிறது. ஒரு ஒழுங்காக சாதாரண மனிதனாக இருந்தவனே ஒரு பூர்சுவாகவாக ஆக்கியிருக்கிறது. இதை இதை பேசுகிறாயே, தமிழ் நாகரிகத்திற்கு தமிழ் உலகத்திலேயே தமிழன் மட்டும்தானே செங்கோல் வைத்திருந்தான். செங்கோன்மை என்று ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் எழுதுகிறானே, இந்த செங்கோலுக்காக 10 குறள் எழுதுகிறானே. யாரிடமும் சொந்த உறவு, இரத்த உறவுக்கு கூட நீதியில் கருணை காட்டக்கூடாது. அந்த நாற்காலி உட்கார்ந்து விட்டால், அந்த செங்கோலை பிடித்து விட்டால் காட்டக்கூடாது. அப்படி காட்டுகின்ற நிலை ஏற்பட்டால் உன்னுடைய உயிரை போக்கி நீ அதை ஈடுகட்ட வேண்டும் என்று நெடுஞ்செழியனின் மூலமாக அந்த தகவல் நமக்கு தெரிவிக்கப்படும். தமிழ்நாட்டினுடைய நாகரிகம் எதிலே சிறந்தது என்றால் செங்கோன்மையால் சிறந்தது, அறத்தால் சிறந்தது. அதை விட்டுவிட்டு ஒரு இடமும் புரியாமல் இந்த சிபிஎம் கட்சியிலிருந்து போய் ஒரு புதிய புருஷ்வாகவாக 10 வருஷத்துக்கு இருக்க முடிகிற வசதியை பெற்றிருக்கிற நீ போய் தமிழ் மன்னர்களையெல்லாம் இழிவுபடுத்தி செங்கோலை இழிவுபடுத்தி விட்டு வந்திருக்கிறாயே. நான் கேட்கிறேன், இந்த மாணிக்கன் தாகூர் அவளுக்கு அப்போ திருக்குறளே வாழ்க்கையில் படித்ததில்லை. படித்திருந்தால், செங்கோன்மை என்ற ஒரு அதிகாரத்தை படித்திருந்தால் வியந்திருப்பார் இந்த வெங்கடேசனும் மாணிக்கன் தாகூரும். மோடி அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் தமிழ் கலாச்சாரத்தை இந்தியாவின் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தியதன் மூலம், ஆனால் அந்த மனிதனுக்கு நல்லதை போற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமாக இருந்து இந்த செங்கோலை கொண்டு போய் வைத்திருக்கிறாரே. தமிழ்நாட்டிலிருந்து போகிற முட்டாள்கள் அந்த செங்கோலை கேவலப்படுத்தி என்னமோ பெண்களையே கேவலப்படுத்துகிற இனம் தமிழினம் போலவும், தமிழ் மன்னர்கள் போலவும். பேரவர் உங்கள் இவளினும் பிரிக என்று ஒரு மன்னன் சொன்னான். வெங்கடேசனுக்கு தெரியுமா தமிழ் இலக்கியம்? ஒரு மன்னன் சொல்லுகிறான், இந்த போரிலே நான் தோற்றுவிட்டால், இந்த போரிலே நான் தோற்றுவிட்டால், போர் செய்கின்ற இவளுடைய அழகிய விழிகளை கொண்ட என்னுடைய அருமை மனைவி என்னை விட்டு பிரிவாளாக என்று சொல்லுகிறான். பேரவர் உங்கள் இவளினும் பிரிக, இவளை விட்டு நான் பிரிந்து போவேனாக என்று சொல்கிறான். இவளை விட்டு பிரிவதை விட எனக்கு இந்த உலகத்தில் நரகம் எதுவும் கிடையாது. நான் அவளை அவ்வளவு நேசிக்கிறேன், இவள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. இவள் என்னை விட்டு பிரிந்து போகட்டும், இந்த போரில் நான் தோற்றுவிட்டால் என்று வஞ்சினம் கூறுகிறான். ஒரு வஞ்சினம் கூறுவதும் தமிழ் மரபுதான். நான் ஒரு வழி சசிகலா அந்த சமாதியில் அறைந்த போது நான் சொன்னேன், அவர் தேவர் பெண், அதனாலே அறைந்து வஞ்சினம் கூறுகிறார். அதில் என்ன கூறினார் என்று எனக்கு தெரியாது. ஒரு அறை அறைந்தார் சமாதியில், சிறைக்கு போகின்ற போது அவர் என்ன மனதிற்குள் நினைத்து கொண்டு அறைந்தார். அந்த வஞ்சினம் கூறுகிற பெண் நம்முடைய மறவர் குலங்களில் அவர்கள் போருக்கு போகின்ற சமூகம், அதனாலே அவர்களுக்கு உண்டு வஞ்சினம் கூறுதல். அது மாதிரி வஞ்சினம் கூறுகிறான் அந்த மன்னன். பேரமர் உங்கள் இவளினும் பிரிக, மனைவியை விட்டு பிரிவதே அவ்வளவு பெரிய கொடும் தண்டனையாக நினைக்கின்றவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவனா, இல்லை பெரிய உலக பெண்களை எல்லாம் கெடுத்தவனா? இதெல்லாம் ஒரு பேச்சென்று பேசுகிறாய், ஒழுங்காக தமிழும் படிப்பதில்லை. இதெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது. நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய தமிழர்களை, இவன் 40 பேரை இவர்களை பிடித்து அனுப்பினால் இவன் பூரா தமிழ் நாகரிகத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, தமிழ் சிந்தனைகளை, திருக்குறளை கேவலப்படுத்தி விட்டு வருகிறார்கள். இந்த மாணிக்கன் தாகூரும் இந்த பா வெங்கடேசனும். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.